அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். எடுத்து வாசை நிகழ்ச்சியின் இரண்டாம் பருவத்தில் நாம் திரு விவிலியத்தின் முதல் நூலாக இருக்கின்ற தொடக்க நூலுக்கான விவிலிய விளக்கங்களை இந்த நிகழ்ச்சியிலே தெரிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விளக்கங்களை நமக்கு தெளிவாக ஆழமாக வழங்கி கொண்டிருப்பவர் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள சுல்தான்பேட் லத்தீன் ரீதி ரோமன் கத்தோலிக்க மறை மாவட்டத்தின் ஆயர் மேதகு முனைவர் விவிலிய பேராசிரியர் டாக்டர் பீட்டர் அபீர் அவர்கள். ஆண்டகை அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இங்கேயே கூட இந்தியாவிலேயே எவ்வளோ இமிக்ரன்ஸு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டு மாறுறாங்க. இருங்க, 40 லட்சம் பேர் இருக்கிறாங்க கேரளத்தில், நார்த் இந்தியாவிலும் நார்த் ஈஸ்டில் இருந்தும் 40 லட்சம் குடிபெயர்ந்தவர்கள். தமிழ்நாட்டிலையும் ஒவ்வொரு கிராமங்களில் கூட இருக்கிறாங்க, குடிபெயர்ந்து சாதாரண வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த திருச்சபை, இப்போ நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையை நான் பார்க்குறோம், இந்த இமிக்ரன்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லி இவர்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுப்ப நம்ம என்ன உதவி செய்யலாம் என்பதை நம்ம பார்க்குறோம். சி, இது ரொம்ப அவர் இந்த ஒரு பெருந்தன்மையை, பைபிளில் சொல்கிற பெருந்தன்மையை யார் நினைச்சு பார்க்குறோம்? பைபிள்னு பேரில் வச்சு, நல்லா கவனிங்க, பைபிள் பேரை வச்சு சத்தியம் பண்ணி வாக்குறுதி கொடுக்குற தலைவர்களே, இதை பற்றி கவலைப்படாமல் இருக்கின்ற வாழ்க்கை நிலை இருக்குதா? ஆமாம், இருக்கு. இதுதான் மூணு. அடுத்தது, இந்த 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை கொடுக்கிறார் இல்லையா, இருக்கா? ஆமாம், 7 பெண். அதாவது அது என்ன அர்த்தம்னா, பெண் ஆட்டுக்குட்டிகள் பொதுவாக நிறையா, தே வில் ஆல்வேஸ் ஈல்டு நியூ அந்த ஆடுகளை, புதிய ஆடுகள், இனப்பெருக்கத்தின் அடையாளம்தான் பெண் ஆட்டுக்குட்டிகள். புரியுதுங்களா? இது யாரை குறிக்குதுன்னா, கிணற்றை குறிக்கு. ஏன்னா கிணறு என்பது ஊற்றெடுத்து ஊற்றெடுத்து எப்பொழுதும் தண்ணீரே குறையாது, எடுக்க எடுக்க அள்ள அள்ள குறையாத ஒரு ஒரு கிணறு தான் அபிரகாம். அந்த அபிமலகத்து அந்த அபிரகாம் தோன்றிய கிணறு, தோன்றிய கிணறு. அதனால் அந்த கிணற்றுக்கு அடையாளம் தான் இந்த 7 7 பெண் ஆட்டுகள். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, ஃபெர்டிலிட்டி. அதனால் இது வந்து இங்கே பாருங்க, ஒரு மில்க்கும் ஒரு தானியமும் உனக்கு கொடுக்கறதை விட ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்தினா ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷம் எல்லாருக்கும். ஏன், அது உனக்கு அதிகமாக செல்வத்தை கொடுக்கும். அந்த காலத்துலலாம் அதான் ரொம்ப பெருமையாக நினைப்பாங்க. இன்னைக்கு கூட ஒரு சீதனமாக மற்றவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கும்போது ஒரு வெள்ளாட்டு கிடாயை விட ஆட்டுக்குட்டியை கொடுப்பது ஒரு பெரிய ஒரு வரமாக ஆசிராக பார்ப்பார்கள். அதையே தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு பின்னணியில் இந்த பேர் வருது பாருங்க, பேஷபா. அது படிங்க கடைசியாக அந்த வசனம். அதன் காரணமாக பெண் ஆட்டுக்குட்டிகள் 7 என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்றார். அதன் காரணமாக அந்த இடம் பெயர்செபா என்று அழைக்கப்பட்டது. சரி, 7 பெயர்செபா என்றுனா, அதாவது இண்டிகேட்ஸ் பெயர்செபா, அது அந்த 7 கிணற்று அல்லது 7 ஆட்டுக்குட்டிகள் அடையாளம் என்று. இது ஆமோஸ் 5:5 வாசிங்க, ஆமோஸ் 5:5 வசனம். ஆணையிட்டு வாக்களித்த கிணறு, 5:5 பெத்தேலை தேடாதீர்கள், கில்காலில் காலெடுத்து வைக்காதீர்கள், பெயர்செபாவுக்கு கடந்து போக வேண்டாம், ஏனெனில் கில்கால் உண்மையாகவே நாடு கடத்தப்படும், பெத்தேல் பாழாக்கப்படும். ஆனால் பேர்ஷாபா பற்றி சொல்ல, பேர்ஷபாவுக்கு கடந்து போக வேண்டாம். பேர்ஷாபாவிலையும் போகாதீங்க அந்த கடந்து. பேர்ஷபா என்றால் 2 அர்த்தம் உண்டு, 7 கிணறு என்று உண்டு, அல்லது ஆணையிட்டு வாக்களித்த கிணறு என்றும் சொல்லுவார்கள். ஆணையிட்டு வாக்களித்த கிணறு என்றும் சொல்லுவார்கள். இந்த பேர்ஷபா என்ற அந்த ஊருக்கு,
அந்த இடத்துக்கு தான். அதுக்கு ஒரு எச்சியாலஜின்னு சொல்கிறோம், அந்த வார்த்தைக்கு வரலாற்று வடிவம் கொடுக்கறது தான் இந்த இடம், இந்த பகுதி வரலாற்று வடிவம் கொடுக்குறது. இந்த பின்னணி தான் இதுக்கு பேர்ஷபா என்று வருதுன்னு சொல்கிறார். அந்த கிணறு நீங்கள் அதனால லா, இது வந்து மாடர்ன் சிட்டி ஆஃப் பேர்ஷபா தான் அன்றைக்கி அது இருந்தது, மாடர்ன் சிட்டி ஆஃப் பேர்ஷபா. ஸோ ஏழு கிணறு நகரம் என்று கூட சொல்ல வேண்டும். ஸோ இந்த பின்னணியில் நம்ம வந்து அடுத்தது வசன வாசிங்க, 32 இவ்வாறு பேர்ஷபாவில் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். அதன் பின் அபிமெலேக்கும் அவன் படை தலைவர் பிக்கோலும் பெலிஸ்தியர் நாட்டுக்கு திரும்பி சென்றனர். அதாவது பேர்ஷபால் உடன்படிக்கை செய்து கொண்ட பிற்பாடு அபிமெலேக் எங்க போயிட்டாரு, பிக்கோலும் பெலிஸ்தியர் நாட்டுக்கு திரும்பி சென்றனர் இல்லையா. அப்ப பெலிஸ்தியர் நாட்டுக்கு திரும்பி சென்றனர்னு வருது. ஏன் பெலிஸ்தியர் நாட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும்? பெலிஸ்திய நாடு அது வந்து 21:32 படிக்கிறோம். முன்பு ஆபிரகாமின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை தவிர மேலும் ஒரு பஞ்சம் நாட்டில் உண்டாயிற்று. ஈசாக்கு பெலிஸ்தியரின் மன்னன் அபிமெலேக்கை காண, பெலிஸ்தியரின் மன்னன் அபிமெலேக் வந்துட்டார். முன்னாடி அந்த அபிமெலேக்கு கெராரின் மன்னனாக இருந்தவர், இப்ப பெலிஸ்தியரின் மன்னராக குறிப்பிடப்படுகிறார். இங்க என்ன கெராருக்கு சென்றார்னு இருக்கு, வாழ்ந்தாங்க அந்த பாலைவன பழங்குடியினரும் இருக்கிறார்கள் என்றதையும் நம்ம பார்க்கிறோம். இது இதன் பிறகு இல்லையா, இது பிற்காலத்துல அது நான் இது என்ன சொல்றாங்கன்னா, பிற்காலத்துல இது வந்து வந்த ஒரு எடிட்டர்ஸ், பைபிளை எடிட் பண்றவங்க இவர்கள் வந்து இணைச்சிருக்க வேண்டும். அவர் வந்து அபிமெலேக் என்பவர் உண்மையிலேயே அந்த நெகேப்புக்கு தெற்கே இருக்கிற பாலைவன பகுதியில் வாழ்ந்த பழங்குடியினர் தலைவராக இருந்தார். அதன் அந்த பின்ன அங்கே தான் இருந்தார். பெலிஸ்தியர்ன்றது வந்து பிற்காலத்தில் இவர் பெலிஸ்தியரோடு இந்த அபிமெலேக்கை இணைச்சி பார்க்குறாரு இந்த பிற்கால ஆசிரியர்கள் என்பது ஒரு இது. ஏன்னா இது பெலிஸ்தியன்ஸ் கேம் டு காணா ஒன் அங்கே பாருங்க, பெலிஸ்தியர்கள் 1200 கிமு 1200 பிறகுதான் கானா நாட்டுக்கே வராங்க. ஆனால் அபிமெலேக்கு அவரை பற்றி நடக்கிறதுலாம் 1400 1500 நடுவில் புரியுங்களா, 1200 பிறகுதான். வரலாற்றில் பார்த்தீங்கன்னா வடக்கு எகிப்தில் இருக்கிற அலெக்சாண்ட்ரியா அந்த பகுதியில் இருக்க பால் அந்த கடற்கரை பகுதியில் மீன் பிடித்து கொண்டிருந்த மீனவர்கள் தான் பெலிஸ்தியர்கள். சரி, எகிப்திய அரசுக்கும் இந்த மீனவ இனத்திற்கும் நிறைய ஒரு விதமான சண்டை, குழப்பம், போர் அல்லது தகரார் ஏற்பட்டதுனால அந்த பகுதியில் அவங்க வாழ இயலாமல் அவர்கள் அப்படியே அந்த மத்திய தரை கடல்லையே வந்து வழியாக வந்து இங்கே கானா நாட்டின் தெற்கு கடற்கரை பகுதியில் தென்மேற்க இருப்பது மத்திய தரை கடல், அங்கே குடியேற தொடங்கி உள்ளே வர ஆரம்பித்தாங்க. அதனால்தான் நல்லா கவனிச்சிங்க, நான் தொடக்க காலத்தில் தொடக்கத்திலே சொல்லியிருக்கிறேன், பெலிஸ்தியர்கள் வந்து குடியேறிய 1200 பிறகுதான் இந்த நாட்டை இஸ்ராயல் மக்கள் வந்து திரும்ப தாவி இவர் காலத்தில் மோசஸ் காலத்தில் வந்து எகிப்துக்கு போய் அதன் பிறகு கானா நாட்டுக்கு திரும்பி வந்த பொழுது பாலும் தேனும் பொழியும் பாலஸ்தீன் நாடு என்று சொல்கிறார்கள். பெலிஸ்தியர்கள் வாழ்ந்த காரணத்தினால்தான் இதற்கு என்னென்ன பெயர் வந்தது, பாலஸ்தீன் நாடு. ஸோ இது அந்த பின்னணியில் தான் இவர்கள் பெலிஸ்தர்கள். இது அபிமெலேக்கோடு இந்த பெலிஸ்தர்களை இணைத்து பார்க்கின்றது. இங்கே நல்லா கவனிங்க, பிற்கால ஒரு ஆசிரியருடைய ஒரு இணைப்பாக இருக்க வேண்டும் என்பது விவிலிய அறிஞர்கள் கருத்து. சரிங்களா, அப்போ கடைசியை வசனம் வாசிச்சிங்களா, அந்த 23 வாசிங்க. ஆபிரகாமோ பெயர்செபாவில் ஏசல் மரத்தை நட்டு
அங்கு என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார். அவர் பெலிஸ்தியர் நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார். பெலிஸ்திய நாட்டில் அபிரகாம் ரெண்டாலும் குடியிருந்தார். அது எத்தனாவது வசனம்? 34. 34. ஆக பெலிஸ்திய நாட்டில் குடியிருந்தார்னு சொல்லும் போது இதெல்லாம் பார்க்கும்போது ரோமேயருக்கு திருமுகம் 8:28 படிக்கிற மாதிரி, அதாவது எல்லாமே கடவுளுடைய ஒரு திட்டத்தின்படி நடக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறார் ஆசிரியர். 8:28 ரோமியர். கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவருடைய திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்ட அபிரகாமோடு இல்லையா, அந்த அபிரகாமை கொண்டு வந்த இந்த இடத்துல அவரோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். அவருடைய நன்மைக்காகவே ஆவியார் ஒத்துழைக்கிறார் என்று அழகாக இந்த தூய் ஆவியாரை பற்றி பேசுகின்ற பகுதியில ரோமேயருக்கு 8வது அதிகாரத்துல பவுல் சொல்றார். அதே வார்த்தையை யாருக்கு இங்க பொருத்தி பார்க்கணும்? அபிரகாமுக்கு. அபிரகாமுக்கும் பொருத்தி பார்க்க வேண்டும். சோ அபிரகாமுடைய நிகழ்ச்சி, வாழ்க்கையில நிகழ்ச்சி நடந்தது எல்லாமே யாருடைய ஒரு வழிகாட்டில் நடக்கிறது? ஆவியாருடைய வழிகாட்டில், ஆவியாருடைய கடவுளுடைய தூண்டுதல், கடவுளுடைய தூண்டுதலாலாம் நடந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுவரையும் நம்ம வந்து 21வது அதிகாரத்தில் 3 பகுதியில் பார்த்தோம் இல்லையா? ஆமாம், 3 பகுதியில். முதல் பகுதி வந்து ஈசாக்கின் பிறப்பு, 2வது பகுதி ஆகாரும் இஸ்மாயிலும் வெளியேற்றப்படுதல் என்றெல்லாம் பார்க்குறோம். 3வது பகுதி அபிமெலக்கும் அபிரகாமுக்கும் உள்ள ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை அந்த பகுதியில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேர்சபா என்ற பெயருக்கு ஒரு காரணம் காட்டுவதாகவும், அதே சமயத்தில் அபிரகாமுடைய மேன்மையை அபிமெலக்கு புரிந்து கொண்டு ஆமோதிப்பதாக வெளிப்படுத்துகிறார், வெளிப்படுத்தப்படுகிறார். எப்போதுமே அபிமெலக்கு ஒரு நல்ல நல்ல ஒரு மனிதராக பைபிள் காட்டுகிறது. ஆனால் அதே அபிமெலக்கு யாரை புகழ்ந்து பேசுகிறார் இப்போ? அபிரகாமை புகழ்ந்து பேசுகிறார். அப்போ யார் பெரியவராக வளர்ந்து வருகிறார்? அபிரகாம். அபிரகாம் யாருடைய காரணத்தால்? கடவுளுடைய காரணத்தால். இதுதான் பைபிள் சொல்ற ஒரு செய்தியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ இப்போ அதுக்குள்ள அடுத்து பேசுவோம். அடுத்தது பார்ந்தவர்களே, இதுவரை 21வது அதிகாரத்தின் 3 பிரிவுகளாக நாம் ஈசாக்கின் பிறப்பையும், அதைத் தொடர்ந்து ஆகார் இஸ்மாயில் இவர்கள் வெளியேற்றப்படுகின்ற நிகழ்வையும், இந்த 21வது அதிகாரத்தின் நிறைவாக அபிரகாம் அபிமெலேக்கு இடையே ஏற்பட்ட உடன்படிக்கையையும், அபிமெலேக்கு இருக்கிற சிறப்பான பண்புகள் வழியாக அவரே அபிரகாமின் மதிப்பை மாண்பை உயர்த்தி கூறுவதன் வழியாக கடவுள் அபிரகாமுக்கு வழங்குகின்ற சிறப்பு இடத்தையும் நாம் இந்த இறைவார்த்தை வசனங்களிலே விளக்கங்கள் வழியாக தெரிந்து கொண்டோம். இந்த விளக்கங்களின் அடிப்படையில் இந்த கடைசி பிரிவாக இருக்கின்ற 21வது அதிகாரம் 22 முதல் 34 வரை உள்ள இறைவசனங்களை இப்பொழுது வாசிப்போம். தொடக்க நூல் அதிகாரம் 21. ஆண்டவர் தாம் கூறியிருந்தபடி சாராவை கண்ணோக்கினார். ஆண்டவர் தம் வாக்குறுதிக்கேற்ப சாராவுக்கு செய்தருளினார். கடவுள் வாக்களித்தபடி குறிப்பிட்ட அதே காலத்தில் சாரா கருத்தாங்கி அபிரகாமுக்கு அவரது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை பெற்றெடுத்தார். அபிரகாம் தமக்கு பிறந்த சாரா தமக்கு பெற்றுக் கொடுத்த மகனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். கடவுள் கட்டளையிட்டபடி அபிரகாம் தம் மகன் ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாள் அன்று அவனுக்கு விருத்த சேதனம் செய்தார். அவருடைய மகன் ஈசாக்கு அவருக்கு பிறந்த பொழுது அவருடைய வயதோ 100. அப்பொழுது சாரா, கடவுள் என்னை சிரிக்க வைத்தார் என்றும், இதை கேட்கும் அனைவரும் என்னோடு சேர்ந்து சிரிப்பர் என்றும் சொன்னார். மீண்டும் அவர், சாரா தம் புதல்வர்களுக்கு பாலூட்டுவார் என்று அபிரகாமிடம் யாராவது சொல்லியிருப்பார்களா? ஆயினும்
இதோ அவருக்கு அவரது முதிர்ந்த வயதில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்துள்ளேன் என்றார். அந்த குழந்தை வளர்ந்து பால் குடியும் மறந்தது. அப்படி பால் குடிப்பதை நிறுத்திய நாளன்று ஆபிரகாம் பெரியதொரு விருந்து அளித்தார். பின்னர் எகிப்தியலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்றெடுத்த மகன் சிரித்து விளையாடுவதை சாரா கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த பணிப்பெண்ணையும் அவள் மகனையும் துரத்திவிடும், ஏனென்றால் பணிப்பெண்ணின் மகன் என் மகன் ஈசாக்குடன் பங்காளியாயிருக்கக்கூடாது என்றார். தம் மகனுக்கு எதிரான இவ்வார்த்தை ஆபிரகாமுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. அப்போது கடவுள் ஆபிரகாமை நோக்கி, பையனையும் பணிப்பெண்ணையும் குறித்து வேதனைப்படாதே, சாரா உனக்கு சொல்வதையெல்லாம் அப்படியே செய், ஏனெனில் ஈசாக்கின் மூலமே உன் வழிமரபு விளங்கும், உன் பணிப்பெண்ணின் மகனும் உன் வித்தாயிருப்பதால் அவனிடமிருந்தும் இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். எனவே ஆபிரகாம் காலையில் எழுந்து அப்பத்தையும் தோற்பை நிறைய தண்ணீரையும் எடுத்து ஆகாரிடம் கொடுத்தார். அவற்றை அவள் தோள் மேல் வைத்து குழந்தையையும் அவளுடன் அனுப்பி வைத்தார். அவளும் புறப்பட்டு போய் பேர்சேபா என்னும் பாலை நிலத்தில் அலைந்து திரிந்தாள். தோற்பையில் இருந்த தண்ணீர் தீர்ந்த பின் அவள் புதர் ஒன்றின் அடியில் குழந்தையை கிடத்தினாள். பின்பு அவள் முன்புறம் சென்று அம்பு ஏறி தூர தளவில் உட்கார்ந்து கொண்டாள். குழந்தை சாவதை பார்க்க சகியேன் என்று கூறி முன்புறம் இருந்து கொண்டே கூக்குரலிட்டு அழுதாள். அப்போது கடவுள் பையனின் அழுகுரலை கேட்டார். ஆண்டவரின் தூதர் வானத்தில் நின்று ஆகாரை கூப்பிட்டு, ஆகார், உனக்கு நிகழ்ந்தது என்ன? அஞ்சாதே, ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்தில் நின்று பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டருளினார். நீ எழுந்து பையனை தூக்கிவிடு, அவனை உன் கையில் பிடித்துக்கொள், ஏனெனில் அவனிடமிருந்து பெரிய இனம் ஒன்று தோன்றச் செய்வேன் என்றார். அப்பொழுது கடவுள் அவள் கண்களை திறந்துவிட அவள் நீருள்ள கிணற்றை கண்டாள். அவள் அங்கு சென்று தோற்பையை நீரால் நிரப்பி பையனுக்கு குடிக்க கொடுத்தாள். கடவுளும் பையனோடு இருந்தார். அவன் வளர்ந்து பாலை நிலத்தில் குடியிருந்தான். அம்பு எய்வதில் வல்லவனானான். அவன் பாரான் என்னும் பாலை நிலத்தில் வாழ்ந்து வருகையில் அவன் தாய் எகிப்து நாட்டை சார்ந்த ஒரு பெண்ணை அவனுக்கு மணமுடித்து வைத்தாள். அக்காலத்தில் அபிமெலக்கு தன் படைத்தலைவன் பிக்காலோடு வந்து ஆபிரகாமை நோக்கி, நீர் செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்முடனே இருக்கிறார், ஆகையால் எனக்கும் என் புதல்வருக்கும் என் இனத்தாருக்கும் நீர் வஞ்சனை செய்யாமல் உமக்கு நான் இரக்கம் காட்டியது போல எனக்கும் நீர் பிழைப்புக்காக வந்த இந்த நாட்டிற்கும் நீர் இரக்கம் காட்டுவதாக கடவுள் பெயரால் ஆணையிட்டு எனக்கு வாக்களியும் என்றான். அதற்கு ஆபிரகாம், அவ்விதமே ஆணையிட்டு வாக்களிக்கிறேன் என்று கூறினார். பிறகு அபிமெலக்கின் ஊழியர்கள் கைப்பற்றியிருந்த நீருள்ள கிணறு ஒன்றை பற்றி அவனிடம் ஆபிரகாம் முறையிட்டார். அபிமெலக்கு அதற்கு மறுமொழியாக, இந்த காரியத்தை செய்தவன் யார் என்று எனக்கு தெரியாது, நீரும் அதை எனக்கு தெரிவிக்கவில்லை, என்றுதான் இதை பற்றி கேள்விப்படுகிறேன் என்றான். பின் ஆபிரகாம் ஆடு மாடுகளை அபிமெலக்கிடம் கொண்டு வந்து கொடுக்க அவர்கள் இருவரும் ஒருவரோடு ஒருவர் உடன்படிக்கை செய்து கொண்டனர். அப்பொழுது ஆபிரகாம் மந்தையன் என்று 7 பெண் ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்து தனியாக நிறுத்தினார். அபிமெலக்கு ஆபிரகாமை நோக்கி, நீர் இவ்வேழு பெண் ஆட்டுக்குட்டிகளை தனியாக நிறுத்தி வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டான். அவர், இந்த கிணற்றை தோண்டியது நான் தான் என்பதற்கு சான்றாக நீர் இந்த பெண் ஆட்டுக்குட்டிகள் 7 என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் என்றார். அதன் காரணமாக அந்த இடம்
பெயர் செபா என்று அழைக்கப்பட்டது. ஏனென்றால் அங்குதான் இருவரும் ஆணையிட்டு வாக்களித்துக் கொண்டனர். இவ்வாறு பெயர் செபாவில் உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இதன் பின் அபிமெலக்கும் அவன் படைத்தலைவன் பிக்கோலும் பெலிஸ்தியர் நாட்டிற்கு திரும்பிச் சென்றனர். அபிரகாமோ பெயர் செபாவில் ஏசல் மரத்தை நட்டு அங்கு என்றும் வாழும் இறைவனாகிய ஆண்டவரின் திருப்பெயரை தொழுதார். அவர் பெலிஸ்தியர் நாட்டில் நெடுங்காலம் குடியிருந்தார். அன்பார்ந்த நேயர்களே, இதுவரை நாம் கேட்டறிந்த விவிலிய விளக்கங்களுக்கான தொடர்ச்சியை நாம் அடுத்த பகுதியில் காண்போம்.